नाम सरूपा नमो नमो अनंत ज्ञान स्वरूपा। अनंत ज्ञान स्वरूप नमो नमो अनंत ज्ञान स्वरूप अनंत ज्ञान स्वरूप नमो नमो अनंत ज्ञान स्वरूप। கணம் கொள் மகிமையின் கர்த்தாவே தாத்திரனே பிரபர்த்தாவே கணம் கொள் மகிமையின் கர்த்தாவே தாத்திரனே பிரபர்த்தாவே நவர்த்தாம வந்தாரே பரந்தரு காலவந்தாரே கருணாகர தேவா தேவா அனந்த ஞான சொருபா அனந்த ஞான சொருபா நம நம அனந்த ஞான சொருபா। கண்டு கூர்ந்தாரே நரே கண்டு கூர்ந்தாரே பரந்தரோர் கண்டு கூர்ந்தாரே திருபாசனதானே தானே அனந்த ஞான சொருபா அனந்த ஞான சொருபா நமோ நமோ அனந்த ஞான சொருபா। பார்க்க வந்தாரே எம்மை
பார்க்க வந்தாயே பரம்யமை பார்க்க வந்தாரே பரமாதிக்கதோரே ஓரே அனந்த ஞான சொருபா ஆனந்த ஞான சொருபா நமோ நமோ ஆனந்த ஞான சொருபா ஆனந்த ஞான சொருபா நமோ நமோ ஆனந்த ஞான சொருபா இந்த நாளிலே கர்த்தர் மகிமையாய் இந்த காரியங்களை நம்மத்திலே செய்திருக்கிறார். திருச்சபைகள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் கர்த்தரை மகிமை செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்தி அவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி இந்த நாளிலே நாம் துதியோடு அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இன்றைக்கான ஒரு பயம் மரணத்தை குறித்துதான ஒரு பயம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய சித்த கிருபையாய் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மகிமை கர்த்தர் நமக்கு இரக்கம் பாடிட்டு இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? கண்களை மூடி இறந்த இடங்களிலிருந்து அவரை ஆராதிப்போமா? உண்மையின் உறவு நீயாவாய்
வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை வாசகத்தங்களோடு நம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதாய் இருக்கிறது. இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரே. துணை நிற்கிற தேவனை நாம் ஆராதிக்கலாமா? அந்த துணை நிற்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? துணை நிற்கிற தேவனுக்கு நம்முடைய பரிசுத்தத்தை அலங்காரமாய் சமர்ப்பிக்கலாமா? பாடுவோமா? சித்தம் செய்வதையத்தின் கர்த்தரை முன்னிறுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது நம்முடைய கையில் இல்லை, தேவனாகிய கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. நாம் வாழ்கிறதும் வீழ்கிறதும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர் அல்லவா? நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் அல்லவா? கால சூழ்நிலைகளை அறிந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நமக்கு ஆராதனை ஒரு மணி நேரம், கவர்மெண்ட் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அரை மணி நேரம் முடிஞ்சிருக்கு, அரை மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கலாம். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளல நேரடியாக மகிழ்ச்சி அடைய. ஏற்கனவே நாங்கள் யூடியூப் மூலமாக பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது ஏன் விசுவாசிகள் எல்லோரும் நம்மளை கோபமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நானே அவங்கள கோபமாக தான் பார்க்குறேன். அப்போ தான் தெரிஞ்சுது, யூடியூப்பில் தான் பார்த்தேன் முகத்தை. ஐயோ, நம்மளே முக அவங்கள என்ன பண்ணுறோம், ரொம்ப கோபமாக பேசுகிறோம், பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களும் நம்மளை கோபமாக பார்க்குறாங்கன்னு. அதனால தான் எல்லோரும் மாஸ்க் போட்டு வந்ததுனால தெரியல. இப்போது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்துடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும், பேச வேண்டும். ஆலயத்தினுடைய முக்கியமான நோக்கமே, மெயின் கோலே, ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு தான் என்று வேதம் சொல்கிறது. அதனால நீங்கள் ஜெபத்தோடு இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் பேசுவாராக. அதான் நினைத்தேன், கவர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டுடைய கட்டளை கீழ்ப்படிந்திருப்போமானால் என்றைக்கே நம்ம இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வாயிலையும் மாஸ்க் இருக்கிறது, ரொம்ப நன்றி. நான் எல்லாரிடத்துலேயும் பைபிள் இருக்குதான்னு கேட்டால் தான் இருக்காது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மனிதனுக்கு கீழ்ப்பிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டுடைய வார்த்தைக்கு அநேக நேரங்கள் நம்ம கீழ்ப்படுதே இல்லை. பல முறை கூட ஒருவேளை இந்த சபையின் மாத்திரமே, எல்லா சபைகளிலும் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். சட்டம் என்றால் என்ன, சட்டம் என்றால் என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சட்டம் என்பது ஏதோ விளையாட்டுக்காக சொல்லுகிறது அல்ல, அது வந்து மிக மிக முக்கியமானது. அது நம்முடைய என்ன சொல்லலாம், தலையெழுத்து என்பதை ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய சட்டமோ அவ்வளோ பெரிய மகத்துவமாக இருக்கிறதுனால அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதை விட எப்படி இருக்கணும், 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதற்கு நாம் சில நேரங்களில் இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்தும், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், உணர்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள். குறிப்பாக ஸ்கிரீனில் நாம் பார்க்கும்போது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, வாதை வரும்போது இது கூடாது, வாதை வரும்போது இது கூடாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். முதலாவதாக யாத்திராகமும்
ஐந்தாம் அதிகாரம் 1 இருந்து 2 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யாத்திரா மயந்து 1:3-2. பின்பு மோசேயும் ஆரோனையும் பார்வோனுக்கு போய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். இரண்டாம் வசனம், அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேல் போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுதலை என்றார். முதலாவதாக வாதை வரும்போது எதை நம்ம செய்யக்கூடாதுன்னா, வி ஷுட் நாட் சே வி டோன்ட் நோ அபவுட் காட், கடவுளை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது. பார்வோனுடைய லைஃப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், ஒருவேளை வாதை கொள்ளை நோய் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னோம்னா உங்களுக்கு எது ஞாபகம் வரும், உடனே அந்த எகிப்தில் நடந்த சம்பவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால்தான் நான் யோசித்தேன், என்ன அது மக்கள் வரும்போது நம்ம எதை பிரசங்கம் பண்ணுறோம்னா எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நிறைய வந்தது. ஆனால் இதை மையமாக கொண்டு உங்களோடு கூட பிரசங்கம் பண்ண தான் ஆசைப்பட்டேன். அதனால முதலாவது ஒரு லீடரோ அல்லது மக்களோ வாதை வரும்போது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னது, எனக்கு கடவுளை பற்றி தெரியாது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாருங்கள், அந்த ராஜா சொல்கிற வார்த்தை, இஸ்ரவேலை போக விடுதலை கர்த்தரின் வார்த்தை கேட்பதற்கு அவர், ஒரு மனுஷன் கடவுளை பார்த்து சொல்றாரு, அவரு யாரு, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினும். இது பார்வோன் மாத்திரமா சொல்லல, உலகத்தில் இருக்கிற எல்லா லீடருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் இது. நீங்க உண்மையா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அதான் பார்வோன் சொன்னா, வாதை ஏற்கனவே அவருக்கு வாதை ஒன்று வந்துருச்சு, உனக்கு கடவுளை பற்றி தெரியுமா, வாதினால உன்னை ஆண்டவர் அழிக்க போகிறார், உனக்கு கடவுளை பற்றி தெரியுமான்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, கடவுளை பற்றி எனக்கு என்னது தெரியாது. அப்போதான் மோசே சொன்ன, இனிமேல் என்ன பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கு, நான் யெகோவா கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க அறிந்து கொள்வாய். தேவனை அறியாத அந்த பார்வோனுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதை அனுப்பினார், வாதை அனுப்பினார். இது மாத்திரமல்ல, அந்த புறஜாதியார்கள் அப்போஸ்தலர் 17:23 வசனத்தினை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 17:23 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் பவுல் அத்தனை பட்டணத்தை போய் சுற்றி பார்க்கிறார். அப்படி சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலைக்கு பேர் என்னவென்றால் அறியப்படாத தேவன், அறியப்படாத தேவன் என்று. அதாவது தெருவுக்கு தெருவுக்கு சாமி இருக்கிறது, சிலை இருக்கிறது, அப்படி இருந்தும் எக்ஸ்ட்ரா ஒரு சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு பேர் என்னவென்றால் அறியப்படாத தெய்வம். அதோடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் கோடிக்கணக்கான தெய்வங்களை கும்பிடுறோம், ஒருவேளை அது கடவுள் இல்லைன்னா இந்த கடவுள் ஒருவேளை கடவுளா இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு கடவுளை பற்றி ஒண்ணுமே தெரியல. இந்த தெருவில் இருக்கிறதே ஏன் அடுத்த தெருவில் நீங்க இன்னொரு கோயில் சாமி வைக்கிறீங்க, ஏன்னா இவரை பற்றி தெரியாது, அவரை பற்றியும் தெரியாது, யாரை பற்றி எங்களுக்கு என்ன பண்ணாத தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், பாட்டு மட்டும் நான் பாடும், உயர்வாக பாடுவோம், அவரை பற்றி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புறஜாதியார்கள் எங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார், என்னையும் அறியவில்லை, தேவனை என்ன பண்ணவங்க அறியவில்லை. அது மாத்திரமல்ல, சமாரியா மக்கள் யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சமாரிய மக்கள் கூட, அந்த சமாரிய பெண் சொல்கிறார், நாங்கள் மலையிலே தொழுதுகிறோம், எருசலேமே தொழுது கொள்கிறோம், ஆண்டவரே எது உண்மை அன்று சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். யூதர் இடத்துல சொல்லுகிறார், வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். புறஜாதி மக்களும் ஆண்டவர் அறியாத தொழுது கொள்கிறார்கள், சமாரிய மக்களும் ஆண்டவர் அறியாத தொழுது கொள்கிறார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல ஆண்டவரை அறியாத தொழுது கொள்கிறார்கள். ஏசையா 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசையா 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3 வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவர் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கிற குமரல். வானத்தையும் பூமியும் படைத்து சகலத்தையும் உண்டாக்கின கடவுளை பற்றி மனிதனுக்கு என்ன பண்ணல தெரியலங்க. அதனால தான் பார்வோன் சொல்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் யார். ஏன் இந்த பார்வோன் அந்த மோசே சொன்ன வார்த்தையை கேட்கல தெரியுமா, ஏன்னா மோசி அங்கே தான் படித்தார், யார்கிட்ட தான் படித்தார், பார்வோனிட்ட தான் படித்தார், அவருடைய உதவியோடு தான் அவர் வாழ்ந்தார். அதனால நீ என்னடா சொல்றது, நான் கேட்கறது
ना उन को सबलम अरी ना उन्न पाक ना उन्न पोषि ना उन को उदी पड़े नहीं बदल मकल सिंद आंडर अरिया कारण नहीं ना सोल केद अंक और ना अूद पात इवर सुखमाकु सुखमाको नी पिचे इप्ली पार्क और सुखमाकार उड़े अूदर सुल्ला पावर पड़े से इले पाविया नलवरा ना गुरन इतना पड़े पाक उड़े वार्ता पावत पीक्रिया पावत पी अव अब पुरकणीतारे क्रिस्त देवालय प्रसंग पड़े अूद सुल्ला इवन तचन कुमार इवन के अच्छी सुना इवन तचन कुमार इवलो असान अंत अल पाक पाक अब ये प्रदर ये अन्न पर साल उपान ना सुन साल उपदा साल वो आंगल उपन तमिल अब साल तूला उपन कल इलेना साल आंगल वार्ते उपन तमिल वार्ते ना उन्हें पड़ी वे अरीवर सुलिया ना उन्हें पड़ी वे अदार नहीं ना इना के ना उन सापा पटे अरीव ना केपना अभी अंकड़े कुंबत आंट अहिप कारण मोस अरीवरेना ஏற்றுக்கொள்ளவே இல்ல நீ என்ன சொல்றது நானா கேக்குறது அன்னைக்கு குருடன் சொன்ன மாதிரி நீ என்ன சொல்றது நானா சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீ இப்ப நீ தச்சனுடைய குமாரன் நீ வந்து யோசேப்புடைய குமாரன் மரியாளுடைய குமாரன் வேலைக்காரருடைய பிள்ளை நீ என்ன சொல்றது நானா கேக்குறது இன்னைக்கு ஒன்றுமடைய உலகம் முழுதும் கிறிஸ்துவருடைய எண்ணங்கள் இருக்குறது அதான் நான் சொல்றது அவர் கேக்கணும் அவர் சொல்றது நான் என்ன கேக்குற நான் அவருக்கு உதவி பண்றேன் நான் என்ன பண்ற அவருக்கு உதவி பண்ண நீ என்ன எனக்கு சொல்றது இப்படி இருந்தீங்கனா பார்வோனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்குது நமக்குள்ள இருக்குது யார் சொன்னாலும் சத்தியத்தை நாம என்ன பண்ணோம் கேட்டுக்கொள்ள அதான் சொல்றான் பார்வோன் கர்த்தரை என்ன பண்ண அறியே இந்த இடத்துல ஆண்டு சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறி இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல் என் ஜனங்கள் என்ன பண்ணாங்க உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க தொடர்ந்து நீ வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா ஆண்டு சொல்றார் பதிமூணாம் வசனத்துல எனக்கு காணிக்கை தேவையில்லை தூபம் காட்டுறது தேவையில்லை மாத பிறப்பு தேவையில்லை ஓய்வு நாள் தேவையில்லை சபை கூட்டம் தேவையில்லை மாத பிறப்பு தேவையில்லை பண்டிகைகள் தேவையில்லை பாட்டு தேவையில்லை எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆமாம் 5:20 வாசித்து பாரு நீங்க உங்க பாட்டெல்லாம் எனக்கு காது வலிக்குது நீங்க பாடி பாடி எனக்கு என்ன பண்ணுது காது வலிக்குது உங்க இறைச்சல் சத்தம் உங்களுடைய வீணை எல்லாம் தூக்கி போடுங்க உங்களுடைய காணிக்கை எல்லாம் தூக்கி போடுங்க உங்க பாடல் எல்லாம் தூக்கி போடுங்க உங்க மாத பிறப்பு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அதெல்லாம் எனக்கு காது வலிக்குது அடுத்து சொல்றாரு இந்த வசனத்தை 10 அதிகாரத்துல சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் குமாரன் ஜனங்களே தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள் சும்மா சர்ச்சைய புரோகிராம் டான்ஸ் ஆடி வச்சிட்டு இருக்காங்க சபை என்ன பண்ணது மெட்ராஸ்ல புரோகிராம் பண்றது டான்ஸ் ஆடுறது கூத்து ஆடுறது இதான் சபையா ஆண்டவர் வெறுக்கிறார் அதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கறதால நீங்க வீட்ல போய் வாஸ்து பாருங்க உங்க காணிக்கைலாம் தூக்கி எங்கடா போடுங்க யாருக்கு உங்க காணிக்கை தேவை உங்களுடைய மாத பிறப்பு எல்லாம் யாருக்கு தேவை நீங்க பண்றது எல்லாம் என்ன அறியாம பண்றீங்க ஒன்றுமே தெரியாம பண்றீங்க ஆலயம்தான் தேவன் இருக்கறான்னு சொல்றீங்க இந்த ஆலயத்துல இன்னைக்கு வந்து அடிச்சி இருக்காங்க உங்க ஆலயத்தை பத்தி நீங்க பெருமையா பேசுற யூதர்களே நீங்க ஆலயம் இது சாலமோன் கட்டின ஆலயம்னு பெருமையா பேசுறீங்க இன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்திலயும் அந்த சானிடைசர் எல்லாம் அடிக்கறாங்க जन अंगा चर्ची சர்ச்சி விட்டு போனா அவனா அவன் சரியில்லை அவன் இவனா இவனா ஏது நீ தேவனுடைய ஆலயம்னு உனக்கு அறிவில்லை வெளியே போனாலும் நான் தான் ஆலயம்னு நமக்கு என்ன இல்லை நாலேஜ் இல்லை
அதனால இங்க வந்த மாஸ்க் போட்டுக்குறோம் வெளிய போன வாய்க்கு வந்தலாம் பேசுறோம் ஆண்டு சொல்றாரு எனக்கு உங்களுக்கு அறிவு இல்லையா மாடு கூட தெரியுது என்ன யாருன்னு மாட்டுக்கு தெரியுது எஜமானு நாங்க வீட்ல இருக்கும்போது ஒரு மாடு நாங்க வித்துட்டோம் அந்த வழியா நான் போனேனா அந்த மாடு அம்மா அப்படி கத்துவோம் ஏனா உணவு கொடுத்தவன் இவன் என்ன பண்ணா உணவு கொடுத்தவன் என்ன பாதுகாத்தான் அதுக்கு தெரியுது ஆனா என்னோட ஜனங்களுக்கு என்ன இல்ல ஒரு நாலேஜ் இல்ல கிறிஸ்தவ குறிப்பா உலக மக்களை காட்டிலும் கிறிஸ்தவனுக்கு நாலேஜ் இல்ல ஏனென்றா இந்த நாளை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா ஆலயம் திறக்கும் ரைட் நல்லது நீங்க ஆலயம் இல்லையா நீங்க கோவில் இல்லையா நீங்க ஆராதிக்க மாட்டீங்களா நீங்க கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா சுத்தமா மூடிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படியே அமைதியா இருந்துருவீங்களா இதுதான் ஆலயம் நீங்க தான் கோவில் நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் நாங்க கோவிலுக்கு போறோம் ஏன் சொல்றாங்க அவங்க தன் கோவில்னு தெரியல ஆண்டு சொல்ல நீங்களே கோவில் அதனால என் ஜனங்கள் என்ன பண்றாங்க அறிவில்லாமல் இருக்கிறார்கள் அதனால்தான் 16 வசனம் சொல்கிறது உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க போய் சானிடைசர் போட்டு அந்த பாட்டிலுக்கு காலி ஆகிற வரைக்கும் கழுவுங்க ஏனென்றால் உங்களுடைய கைகள் எதனால் நிறைந்திருக்கிறது பழி வாங்குறதுல நிறைந்திருக்கிறது ரத்தத்தினால வசனம் சொல்லுற 15 வசனத்துல உங்களுடைய கைகள் எல்லாம் ரத்தத்தினால நிறைந்திருக்கிறது நீங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு நான் லஞ்சமா கொடுக்குறீங்க நான் அரசியல்வாதியா நானு எனக்கு லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்குறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படி நினைக்கிறாங்க லஞ்சம் கொடுத்துட்டா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு பேதர் சொன்ன மாதிரி உன் நீயும் பணமும் என்ன பண்ண நாசமாக போ நீயும் பணமும் நாசமாக போ யாருக்கிட்ட நீ ஆண்டர்கிட்ட வரத்தை காசு கொடுத்து நீ வாங்க பார்க்குற இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க காசு கொடுத்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு கால் பணம் இருந்தா அமெரிக்காவே வல்லரசு தானே சாதிச்சிரு பார்க்குறான் பணம் தானே இருக்குது நாங்கள் யாரு வல்லரசு வல்லரசா பார்ப்போமே எங்களால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பெரிய ஆள் பாருங்க 4 நாள் செத்து தான் இருக்கிறீங்க காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுறதுல அவங்க நீங்கள் போங்க அமெரிக்கா போங்க கடவுளை பற்றி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சபையெல்லாம் ஏற்கனவே எல்லாம் மசூதியாக மாறிட்டு இருக்குது எல்லாம் கிளப்பாக மாறிட்டு இருக்குது எல்லாம் குடிகாரமாக மாறிட்டு இருக்குது காரணம் என்ன தேவனை குறித்து அறிவவங்களுக்கு இல்லவே இல்லை எங்களுக்கு கடவுள் தெரியாதுங்க இயேசுவா அவ்வளோ நல்ல டீச்சர்னு சொல்கிறவங்க அதனால ஆண்டு சொல்கிறாரு உங்களுக்கு நான் நல்ல பாடம் என்ன பண்ணோம் கற்றுக் கொடு இப்போ தான் அவர் சொல்கிறார் ட்ரம்ப் இனிமேல் நம்ம புதிய ஏற்பாட்டை கை கொள்ளணும் இதை அந்த புதுசுலேயே சொல்லு பதவி ஏறின உடனே சொல்லு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டை என்ன பண்ணணும் நம்ம அனைவரும் கை கொள்ளணும்னு சொல்லு அப்போ சொல்லாமல் வாதை வந்து 100,000 பேர் செத்து போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை சொல்ல கை கொள்ள போகிறோம் இப்போ தான் வருதா உனக்கு நாலேஜ் அதுக்கு முன்னாடி உனக்கு வரலையா அன்றைக்கு எப்படி அந்த பார்வன் எனக்கு கடவுளை தெரியாது என்று சொன்னது போல இன்றைக்கும் அநேக மக்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2:4 கர்த்தருடைய சித்தம் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணும் வளர வேண்டும் அதுதாங்க ஆண்டவருடைய சித்தம் நம்ம பக்தியா இருக்கிறோம் ஆனா பரிசுத்தமா இருக்க ஆசைப்படுறதில்லை பக்தி தான் நமக்கு என்ன இல்ல பக்தி வேற பரிசுத்தம் வேற பக்தினா ஒரு கடமையை செய்யறது பரிசுத்தனா என்னது கர்த்தருடைய வார்த்தையும் படி செய்யறது அதனாலதான் தீமோத்தேயு சொல்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தேவனை அறிகிற அறிவிலே அறிவு என்பது வெறும் மூளை அறிவு அல்ல இந்த அறிவு இங்க வரணும் இதயத்துக்கு வரணும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணும் நம்ம ஐக்கியமா இருக்கணும் அந்த அறிவு அதனால்தான் வசனம் சொல்லுகிறது சாமுவேலுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாது இருந்தார்கள் தேவன் அவர்களை அடித்தார் அவர்கள் மரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை அறியாமலே இருக்கிறார்கள் ஆனால் தான் சமாரிய பெண்ணையும் பார்த்து சொன்னார் யூதர்களையும் பார்த்து சொன்னார் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களையும் பார்த்து சொல்லும்போது நீங்கள் அறியாததையே தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அறிவு என்பது வெறும் அறிவு ஞானத்து மட்டுமல்ல அது உள்ளத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணும் ஐக்கியம் 2வதாக நாம் எதை செய்யக்கூடாது யாத்திராகவும் 7 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகவும் 7:3 அந்த வசனம் சொல்றது பார்வோன் இதை சிந்தியாமல் தன் வீட்டுக்கு போனான் 2வதாக இங்க என்ன நடக்கிறதுன்னு சிந்திக்காம இருக்கக்கூடாது ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல என்ன நடக்கிறது என்ற சிந்தனை நமக்குள்ள என்ன பண்ணும் சிந்திக்க வேண்டும் அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது பார்வோன் இதை குறித்து என்ன பண்ணலையா சிந்திக்காம போனா இந்த உலகத்துல மக்கள் இடத்துல இருக்கிறது என்னன்னா சிந்திக்கிறதே இல்லை இதை குறித்து சிந்தி அதான் சொல்ற பார்வோனுடைய தெய்வம் அந்த நதி நாரிட்டு இருக்குது இப்ப மீன் செத்து அதை குறித்து என்ன பண்ணலையா
சிந்திக்காமல் வீட்டுக்கு போனானா. ஏன் நமக்கு இவ்வளோ நாள் இந்த ஆறை நம்ம கும்பிட்டு இருந்தோமே, இது கடவுள் நினைச்சிருந்தோமே, இன்னைக்கு நாரிட்டு இருக்குது, ஏன் என்ன காரணம் என்று என்ன பண்ணலையாம சிந்திக்கலை. ஆமாங்க, இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது நம்ம குறித்து என்ன பண்ணோம், சிந்திக்கணும். ஏன் ஆண்டவர் இதை நடத்துகிறார், அறிஞர்கள் சிந்திக்கணும். நான் நிலாவில் போய் என்ன பண்ண போகிறேன், தண்ணி கண்டுபிடிக்க போகிறேன், முதல்ல இங்கே தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டுருக்கேன், அதை பாரு. மருத்துவர் சொல்கிறாங்க எங்களை எல்லோரும் எங்களால் முடியும், இப்போ என்ன பண்ணுறீங்க, மறிச்சிட்டு இருக்கிறாங்களா? அரசியல்வாதி சொல்கிறீங்க நாங்கள் வல்லரசு ஆகிடுவோம், 2020க்குள்ளே என்ன பண்ணுவோம், வல்லரசாக மாறிடுவோம். வல்லரசாக தான் மாறிட்டு இருக்குது. உலக மக்கள் சிந்திக்கணும், நம்ம எல்லா கடவுளையும் கும்பிட்டு இருக்கிறோமே, இது கடவுள் அது கடவுள், உங்கள் கடவுள் எல்லாம் இப்போ எங்கே ஆனாங்க, உலகம் முழுதும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சுத்தனுங்களே, அந்த புண்ணிய ஸ்தலம்லாம் இப்போ என்ன ஆச்சு, அந்த கடவுளெல்லாம் இங்கே, அப்போ அந்த கடவுளுக்கு உயிர் இல்லையா, சிந்திக்கணும். என்ன பண்ணும், அது பண்ணும், சிந்திக்கணும். நம்ம வணங்குற தெய்வத்துக்குன்னா இல்லை ஒரு சக்தியும் இல்லவே இல்லை, இப்போ இவ்வளோ நாளாக டுபாகரை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், வணங்கி வந்திருக்கிறோன்னு ஒரு சிந்திக்கணும். அதனால் ஒன்றும் பண்ணவே முடியவே முடியல, அப்போ அதை சிந்திக்கணும். கிறிஸ்தவர்கள் சிந்திக்கணும், ஒவ்வொரு வருடமும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி வாக்கு தத்தம் பண்ணுறாங்களே, இந்த வருடம் புதுசாக பெரிய ரட்டத்தனையே ஆசீர்வாதம் நாளத்தனையே ஆசீர்வாதம்னு அதை குறித்து சிந்திக்கணும். நீ சொன்னப்பா இதான் நடந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுறதில்லை, எதை குறித்தோம் இப்போ அது இப்போ கேட்டோமா அவள் தான் அதோட மறந்து போயிடுவோம், நீ எதை வேணாலும் சொல்லிக்க, நீ நல்லா இரு, அதெல்லாம் சிந்திக்கணுங்க. கிறிஸ்தவர்கள் முக்கியமான நேரம் சிந்திக்க வேண்டும். என்ன சொன்னாங்க அவங்க இந்த வருடத்தில், எல்லாம் நல்லதாக நடக்குன்னு சொன்னாங்களா, அப்போ யார் அவங்க, பொய் தானே, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆனால் தான் யோவான் 17:3 சொல்கிறது, ஒன்றான மெய்தேகன உண்மையும் நீ அறிப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே என்னது, நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. எல்லா குறிச்சவர்களும் அப்படி தான் சொன்னாங்க, ஜோசியக்காரெல்லாம் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் சொன்னாங்க எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் நடக்கணும். எங்கே நடக்குது, பொய், எல்லாம் பொய்யும் பித்தலாட்டம் தான், பொய் சொல்லுகிறவர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க. அதெல்லாம் குறித்து கிறிஸ்தவர்களே நீங்கள் சிந்திக்கிற நேரம், நீங்கள் சிந்திக்கிற நேரம், அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு வருடம் வாக்குத்தத்தம் குறித்து நீங்கள் சிந்திக்கணும். உண்மையாக அவர் சொல்கிறது நடக்குதா இல்லை பொய் சொல்கிறாரான்னு சிந்திக்கணும். கடவுள் எப்பயுமே என்ன சொல்ல மாட்டார், பொய் சொல்கிறாருன்னா அவர் கடவுளே இல்லைங்க. 10 வாக்குத்தத்தம் சொன்னார்னா 10 வாக்குத்தத்தம் நிறைவேறணும், 9 நிறைவேறிச்சு 1 நிறைவேறணும்னா அது பொய் கடவுள், அது சாத்தான். சாத்தான் தான் பாதி உண்மையும் பாதி பொய்யும் சொல்லுவான். வாக்குத்தத்தமும் வருஷத்துலேயும் மாதத்துலையும் சொன்னாங்க நடக்கலைன்னா அவன் யார், கல்ல தீர்க்க தரிசி. சிந்திக்கணும் இதெல்லாம். அவன் வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் நம்பக்கூடாது என்று சொல்லப்படும். ஏசாயா 46:9 சொல்லுகிறது, என்னை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள், கல்லத்துக்கா மரத்துக்கா தங்கத்துக்கா வெள்ளிக்கா, யாருக்கு என்ன ஒப்பிடுவீர்கள், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றார். உலக மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, சிந்திக்கிறது இல்லை. நாம் வணங்குறது தவறானது வணங்குகிறோம், படைக்கப்பட்டதை படைத்தவரை வணங்காமல் படைக்கப்பட்டது என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வணங்குகிறோம், அதை குறித்து அவர்கள் என்ன பண்றது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. மார்க் சுவிசேஷம் 8:17 வாசிக்கலாம். மார்க் 8:17 இயேசு அவர்களை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாமலா யோசனை பண்ணுகிறது என்ன, மிக முக்கியமான வார்த்தை, இன்னும் நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா, இன்னும் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, கடினமா இருக்கிற, இன்னும் உங்கள் இருதயம் கடினம், இன்னும் உங்கள் இருதயம் கடினம், இன்னும் உங்கள் இருதயம் கடினம். பார்வன் எடுத்துங்க, 10 வாரை வர்ற வரைக்கும் அவன் இருதயம் எப்படி தான் இருந்துச்சு, கடினமா இருந்துச்சு. எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம், கடினமாக தான் இருக்கோம். அதனால தான் ஆசிஷில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் இன்னும் சிந்திக்கலையா, அதான் கேட்குறாரு. 5 அப்பம் எடுத்துகிட்டு வந்தேன், 5000 பேருக்கு போஷித்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தேன். 7 அப்பம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு 4000 போஷித்து மீதி எடுத்தேன். அப்பம் இல்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணுறீங்க, வருத்தப்படுறீங்களே, இதை குறித்து நீங்கள் சிந்திக்கலையா, 1 அப்பம் இருக்கிறது, 1 அப்பத்தை கொண்டு நான் எத்தனை பேர் போஷிப்பேன், 5 அப்பம் கொண்டு 5000 பேர், நான் 1 அப்பத்தை கொண்டு எத்தனை பேர், 1000 பேர் கொண்டு நான் போஷிப்பேன். ஆனால் நீங்கள் 1 அப்பத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ எழுதுகிற கவலை அவள் தான், நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாரு, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க, நம்முடைய எதிர்காலம் இருக்க போகுது ஆண்டு சொல்லி, இன்னுமா நீங்கள் சிந்திக்கலை. இதுவரையில் நீங்கள் உங்கள் சொந்த பலத்தினால வாழ்ந்தீங்க, உங்களுடைய சுய எல்லாத்துலேயும் வாழ்ந்தீங்க, நான் உங்களை போஷிக்கலையா, நான் உங்களை விடுத்து வைக்கலையா, நீங்கள் இன்னும் சிந்திக்க மாட்டீங்களா,
எங்க மணி அப்படி தான் கேட்டாங்க ரெண்டு பொண்ணு வச்சிருக்கறியே என்ன பண்ண போற ஒண்ணுமே சேர்த்து வைக்கல நான் கேட்டேன் நீ என்ன போய் எடுத்து வந்தயா உனக்கு ஒரு இல்ஜவை கிடைச்சதல்ல அவனுக்கு ஒரு இல்ஜவை கிடைப்பான் எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தை குறிச்சு என்னது சேர்த்து வச்சாதான் அதான் சொன்னார் அந்த பணத்தையும் பொருளையும் குறித்து சேர்த்து வச்சாதான் நம்ம என்ன பண்ண போறோமா இந்த உலகத்துல வாழ போறேன் என்பது சொல்றாரு இன்னுமா நீங்க சிந்திக்காம இருக்கிறீங்க சிந்திங்க உங்களை போஷிக்க நான் எப்படிப்பட்டவர் வல்லவரா இருக்க நான் உங்களை அழைத்து வேணா நான் உங்களை போஷிப்பேன் நீங்க உண்மையா என்னுடைய பிள்ளைகளா இருந்தா நான் போஷிப்பேன் என்னுடைய ஆடுகளை நான் என்ன பண்ணுவேன் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்து ஆண்டைகளை கொண்டு போவேன் நான் எப்பவுமே குறைந்த விலையில அரிசி வாங்குவேன் ஆனா இந்த லாக்டவுன்ல விலை உயர்ந்ததே எனக்கு அரிசி வாங்க உதவி செய்தார் நான் அப்ப கம்மி விலை காசு எடுத்து போனேன் அப்ப பார்த்தா அந்த அந்த இது இந்த தவிர வேற அரிசி இல்லப்பா அப்புறம் நான் பார்த்தா ஐயோ ஒரு நாள் மூடிட்டு அரிசி கிடையாது விலை உயர் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எல்லா சூழ்நிலையும் நான் போஷிக்க உனக்கு நான் எப்படி இருக்கிறேன் வல்லவரா இருக்கு இன்னும் நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார் அடுத்து மாத்திரமா சொல்ல முழுக்க 18 அதிகாரம் அழகாக சொல்லப்படுகிறது அவர்கள் பரலோக ராஜ்யத்தினாலே அவர்களை போஷித்தார் என்று சொல்லப்படுகிறது பிரசங்கி 7:2 வாசிக்கலாம் பிரசங்கி 7:2 விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதுனது நலம் இதனாலே எல்லா மனுஷனும் முடிவும் காணப்படும் உயிரோடு இருக்கிறவன் இதை குறித்து என்ன பண்ணுவான் சிந்திப்பான் அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்படுது உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கணும் மறித்து போகிற இடத்துல வீட்டுக்கு நாம் போகும்போது வெறும் துக்கம் மட்டும் அழுது மட்டும் வரமல்ல அதை குறித்து நம்ம என்ன பண்ணுமா சிந்திக்க வேண்டும் நான் சிந்திக்கணும் நான் பேசினார் இவர் நம்மளும் பேச கூடாது அவர் என்ன தப்புனாரோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அவர் போகும்போது என்ன பண்ணல ஒன்றும் கொண்டு போகலை நம்மள என்ன பண்ணக்கூடாது மற்றவர்களை அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது மற்றவர்களை அழிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது முயற்சி எடுக்கக்கூடாது அதை குறித்து நம்ம என்ன பண்ணுமா சிந்திக்கணும் சும்மா போயிட்டு அழுதுட்டு வரதில்லை அதை குறித்து என்ன பண்ணணும் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆகாய தீர்க்கதரிசி வாசித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் மக்கள் சிந்திக்கிறது இல்லை சுனாமி அனுப்பினா அது வந்து போகமுங்க அது தம் கடல் அடியில் ஏதோ ஒன்று அதுக்கு பிறகு வாதை அனுப்பினா அது ஒண்ணுங்க வெட்டுக்கிளி அனுப்பினா அது ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி என்ன பண்றது இல்லை கடல் குறித்து சிந்திக்கிறது இல்லை ஆண்டு சொல்லார் என்னை குறித்து என்ன பண்ணுங்க நீங்க சிந்தியுங்கள் 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 மூன்றாவது வாசிக்கலாம் ஏன் எதை செய்யக்கூடாது யாத்திராகம் 7:13 ஏழாம் அதிகாரம் 13 வசனம் யாத்திராகம் 7:13 கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் என்ன பண்ணப்பட்டது கடினப்பட்டது முதலாவதாக நம் வாதை வரும்போது எதை செய்யக்கூடாது எதை சொல்லக்கூடாது கர்த்தரை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது இந்த மக்களுக்கெல்லாம் உலக இருக்கிற எல்லா மக்களும் எல்லா அரசியலும் செய்ய வேண்டியது இந்த நேரத்தில் தன்னுடைய படைத்த கடவுளை என்ன பண்ணவன் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வசன சொல்ல தேவனை குறித்து என்ன பண்ணவன் சிந்திக்க வேண்டும் அதை குறித்து சிந்தியாமல் போய்விடக்கூடாது மூன்றாவதாக தன் பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணனா கடினப்படுத்தினான் என்று சொல்லப்படுது ஒருவேளை ட்ரம்ப்போ இல்லை எந்த நாட்டிலோடைய லீடரை கூட நீங்கள் போயிட்டு வாங்க தேசத்துக்காக ஜெபமெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மாதம் ஆகட்டும் திரும்ப எப்படி தான் அதே பழைய சுபாவந்தான் மாறும் இதை பார்வன் அப்படிதான் சொன்னான் அவன் குறைந்தபட்சம் 25 முறை தன்னுடைய இறையத்தை அவன் கடினப்படுத்தினான் அவனுடைய அழிவுக்கு அவன் தான் காரணம் அவனுடைய அழிவுக்கு யார் காரணம் அல்ல தேவன் அல்ல அவனே அவன் அழிந்து போனது காரணம் என்னவென்றால் திரும்ப திரும்ப ஆண்டவர் வாதியினால் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவன் என்ன பண்றான் இறையத்தை கடினப்படுத்திட்டே இருக்கிறான் அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பாருங்கள் கர்த்தரே அவனை இறையத்தை கடினப்படுத்தின யாத்திராகும் 10:20 வாசனம் வாசித்து பாருங்கள் யாத்திராகம் 10:20 கர்த்தரோ அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தின இது ரொம்ப முக்கியமான சத்தியம் நம்ம 4 முறை நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தினோம்னா அதுக்கு பிறகு ஆண்டவரே நம்முடைய இதயத்தை என்ன பண்றாரு அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்தே வந்து இங்க நின்று பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு போகவே போகாது கேட்குற மாதிரி தான் தெரியும் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணாருன்னு ஆனால் என்ன பண்ணாது எங்கே போய் இங்கே போய் செயல்படாது ஏனென்றால் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் கடினப்படுத்திட்டோம் ரேவரன் சத்யா பிரசங்கம் பண்ணும்போது இம்மானுவேல் பிரசங்கம் பண்ணும் தீமதியை பிரசங்கம் பண்ணும்போதும் பாஸ்கர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் நம்முடைய இறையத்தை கடினப்படுத்திட்டோம் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் இந்த பிரசங்கம் பண்ணாலே முடியவே முடியாது ஒரு கரெக்டாக எங்கே தான் போய் அங்கே அழிவில் தான் போய் நிற்பாரே தவிர அதுக்கு பிறகு அவரை மாற்றவே அவருடைய சுபாவத்தை மாற்றவே யாராலும் முடியாது கர்த்தரி அவன் என்ன பண்ணிட்டார் இதயத்தை ஆமாம் அதனால தான் சிலவருடைய சுபாவத்தை சாகர வரைக்கும் மாற்ற முடியாது ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அவன் இதயத்தை கடினப்படுத்திட்டார் பல பிரசங்கம் கேட்டு என்ன பண்ணுறதில்ல அவன் மனம் திரும்புறது
இல்லவே இல்லை ஆண்டர் பண்ணிட்டார், நீ இப்படி தானே இருக்கணும், நீ இப்படியே வாழ்ந்து மரிச்சுப்போ. அன்னைக்கு பார்வோனை கடலில் அடித்தார், இவனை நரகத்தில் கொண்டு போவார். அவள் தான் இந்த சரீர பிரகாரம் எதுவும் நடக்காது, நித்திய நரகத்தில் அவனை கொண்டு போயிடுவார். எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அவன் சிந்திக்கவே மாட்டான். எதை குறித்து என்ன பண்ணமாட்டான், இந்த இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாருன்னா காணாமல் போயிடும். ஆனால் தான் பார்வோன் அந்த வாதை வரும்போது என்ன பண்ணலையா, சிந்திக்கலாம். வெட்டுக்கிளி வந்தது தலைப்பில் சங்காரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்ண அவன் இறையத்தை கடினப்படுத்தினால். அதான் சொல்ல சொல்லுது, தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொள்ள மனதில்லாதபடினாலே கேடான சிந்தைக்கு தேவன் அவர்கள் என்ன பண்ணாரான், ஒப்பு கொடுத்தார். ஆமாங்க, வாதை வரும்போது எதை செய்யக்கூடாது, எதை சொல்லக்கூடாது, கடவுளை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது. இரண்டாவதாக சிந்தியாமல் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக தன் இறையத்தை என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த இறையத்தை நம்ம கடினப்படுத்தினா COVID-19 வராது, அதுக்கு பிறகு 90 COVID-90 வரும். இப்போ 19 நம்ம சிந்திக்கலைன்னா 90 அனுப்புவோம், 90 அதுக்கு பிறகு சுத்தமாக முடியும். ஆனால் கத்துடைய பிள்ளைகளே, நீங்களே நானும் கர்த்தரை அறிவோம், அவரை குறித்து நாம் சிந்திப்போம். அது மாத்திரமல்ல, நம் இறையத்தை கடினப்படுத்தாதபடி இலகாய் மாட்டோம். கர்த்தரை படுத்தாமே ஜெயம் செய்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மனவர் மேந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அலுவலகம் நேசிக்கிற பரலோகப்பிதாவே, ஆமென் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தைரியத்தோடு இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய துதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி உம்முடைய சத்தியத்தை கேட்டு கடந்து செல்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆடுகளை ஒருவனுடைய கரங்களிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொன்ன தேவன், உம்முடைய ஆடுகளாகி நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், என்ன நடக்கிறது இந்த உலகத்தில் என்று சிந்திக்கவும், அது மாத்திரமல்ல எங்கள் இறையத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு உண்மையை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வராக. இந்த ஆறாம் கடவுள் கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக நன்றி ஆசீர்வாதம் வேலையெடுத்து இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவோட அன்னைக்கும் உங்களோட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமென்.